யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்ப்பாராக. Be blessed and continue to be a channel of blessing. மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிப்பது, மிஷனரிஸ்காக எப்படி ஜெபிப்பது என்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். சில செஷனில் ஆவியானவர் மிகவும் பலமாக நம்மோடு கூட பேசி தீர்க்க தரிசன சவாலோடு கூட இன்றைக்கு இருக்கிற சபைகளை குறித்தும் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தின் சில தடுமாற்றங்களை குறித்தும் சில பின்னடைவுகளை குறித்தும் சில பின்மாற்றங்களை குறித்தும் எச்சரிப்பின் வார்த்தையாக கடந்த 2 நாட்கள் கேட்டோம். இட் வாஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ், பட் வி நீட் டு ஹியர் சச் மெசேஜஸ். நாம் வாழுகிற காலம் அப்படிப்பட்ட காலம், சபையின் நிலைமை அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இருக்கிறது. எரேமியா போன்ற தீர்க்கர்கள் செய்திகளை கொண்டு வர வேண்டும். திருச்சபை கேட்க வேண்டிய எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை, எச்சரிக்கையின் வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புவாராக. ஆமேன். ஏற்கனவே அப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னமும் அதிக சத்தத்தோடு பேசுவார்களாக. அவர்கள் எல்லா இடங்களிலும் பேசத்தக்கதாக தேவன் வழிகளை திறப்பாராக. தடவி கொடுக்கிற பிரசங்கங்கள் ஏராளம் பெருகிவிட்டது. கேட்க இனிமையாய் இருக்கிற பிரசங்கங்களை கேட்கிற அல்லது பேசுகிற செய்தியாளர்கள் அதிகம் பெருகிவிட்டார்கள். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 4 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, அப்படிப்பட்டதான மக்கள் தங்களுடைய செவிகள் கேட்கிறதற்கு இனிமையாக இருக்கிற பிரசங்கிமார்களை அழைத்து பேச வைப்பார்களாம். அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை என்றுதான் என்னுடைய கேள்வி. இது என்ன நேயர் விருப்ப பிரசங்கிமார்களா, நேசர் விருப்ப பிரசங்கிமார்களா என்ற கேள்வி எழும்புகிறது. கரெக்டா? கவனிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. பவுல் தீமோத்தேவுக்கு எழுதுகிறார். மூத்த ஊழியர் இளைய ஊழியருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சுவிசேஷகனுடைய வேலையை செய், காஸ்பல் சொல்ற வேலையில் கரெக்டாக இரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. பிரியமானவர்களே, ஊழியத்தை செய்ய வேண்டும், மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட வேண்டும், சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள், முந்தின அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கொடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? பெரிலஸ் டைம்ஸ் என்று ஆங்கிலத்திலே வருகிறது. இந்த வார்த்தை மூல பாஷையில் வேற ஒரே ஒரு இடத்துல தான் வருகிறது. எப்படிப்பட்ட காலம்? கொடுமையான காலம், கொடிய காலம், பெரிலஸ் டைம்ஸ். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் 2 முறை தான் வருகிறது இந்த 2 தீமோத்தேயு 3:1 மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் பிசாசு பிடித்தவன் எப்படி கொடூரமாயிருப்பானோ அப்படி அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிற மக்களை குறித்து. டிமானிக் ஆக்டிவிட்டி, அதற்கு யூஸ் பண்ணுகிற அதே வார்த்தை, கொடூரமான காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்படி எனில், கவனிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களுமாய் இருப்பார்கள், துரோகிகளாக இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள், தேவப்பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் அண்ட் டினை த பவர் ஆஃப் இட். இப்படிப்பட்டதான மக்கள் கடைசி காலத்திலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான மக்களுக்கு என்ன செய்திகளை சொல்ல வேண்டும்? இப்படிப்பட்ட மக்கள் விரும்புகிற செய்திகளை பேசினால் என்ன ஆகும்? இவர்கள் இப்படிப்பட்டதான மக்கள் வாழுகிற இந்த கடைசி காலத்திலே மக்கள் விரும்புகிறதான செய்திகளை பேசினால் என்ன ஆகும்? பதிமூன்றாம் வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். இப்படிப்பட்டதான காலகட்டத்தில், இப்படிப்பட்டதான மக்கள் வாழுகிற கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, தேவனுடைய மனுஷன் விசுவாசி தேறினவனாக, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, குணத்தில் மறுரூபமாக, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக, செய்ய வேண்டிய வேலையை செய்கிறவனாகவும் மாற வேண்டிய நபராக மாறுகிறவனாகவும் இருக்கத்தக்கதாக, அதற்கு உதவியாக இருப்பது தேவனுடைய வசனம். வேதவாக்கியங்களெல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாகவும் அவைகள் எவைகள் வேதவாக்கியங்கள் வேதவாக்கியங்கள் வாழ்வும் வசனமும் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கைக்கு வசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அவைகள் உபதேசத்திற்கும் வேதவாக்கியங்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயின் இடத்துல, கடைசி காலத்தில் ரொம்ப கொடூரமான காலம் இருக்குப்பா. பிசாசு பிடித்தவர்கள் போல மனிதர்கள் இருப்பார்கள். குணத்தில் மாரல் அண்ட் எத்திக்கல் பிளமிஷஸ் வில் பி ரேம்பண்ட் இன் த லாஸ்ட் டேஸ். மாரல் அண்ட் எத்திக்கல் பிளமிஷஸ் வில் பி ரேம்பண்ட் இன் த லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்களில் நெறி சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் ஒழுக்க காரியங்களிலும் குணாதிசய காரியங்களிலும் மக்கள் சீர்கட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் விரும்புகிற செய்தியை பேசினால் என்னாகும் யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவர்கள் தேவை. வேத வாக்கியங்களை தெளிவாக போதிக்கிறவர்கள் தேவை. நேரில் மக்கள் வந்தாலும் யூடியூப்பில் வாய்ப்பு கிடைத்தாலும் இப்படி டிவியில் வாய்ப்பு கிடைத்தாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தேவை. வேத வாக்கியங்களை போதிக்கிறவர்கள் தேவை. உபதேசிக்கிறவர்கள் தேவை. கடிந்து கொள்ளுதல் உள்ள செய்திகளை சொல்லுகிறவர்கள் தேவை. சீர்திருத்தலை குறித்து பேசுகிறவர்கள் தேவை. நீதியை படிப்பிக்கிற பிரசங்கங்கள் தேவை. பார்த்தீங்களா, உபதேசத்திற்கு வேத வாக்கியம், கடிந்து கொள்ளுதலுக்கு வேத வாக்கியம். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் பிடிக்கவில்லை. பேசிக்கிட்டு இருந்தேன், மும்பையில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபேமிலி நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, உங்கள் சபை எப்படின்னு கேட்டேன். நல்ல ஒரு 400 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர், ஆனால் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சற்று கடினமாக பேசினால் அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் அந்த 400 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர், ஆனால் இப்போ ஒரு 300 பேர் தான் இருக்கிறாங்க. சற்று கடினமாய் பேசினால் போய்விடுகிறார்கள். அதனால் பிரசங்கிமார்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு பிடித்தமான செய்திகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது சரியா? இது சரியா? மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1:10 உள்ள வசனத்தை நான் நன்றாக நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். மக்களுக்கு பிடித்த செய்திகளை பேசுகிற பிஸ்னஸ்மேன் பிரீச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. உன்னுடைய சொந்த ஐடியாவை பிரசங்கம் பண்ணாத. மக்கள் விரும்பி கேட்கிறார்களே அதை பேசாத. என்ன பண்ணு? உபதேசத்தை கொடு. ஆரோக்கியமான உபதேசம் என்று வாசிக்கிறோம். கவனிங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆரோக்கியமான உபதேசம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் அஸ்திவார உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆசீர்வாத உபதேசம் என்று ஒன்று கிடையாது. ஆழமான உபதேசம் என்று கூட கிடையாது. அப்போஸ்தல உபதேசம், அஸ்திவார உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். கவனிங்க, 2 தீமோத்தேயு 3:17 உபதேசத்திற்கும் teaching, போதனை. இடைவிடாமல் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணணுமா? வேத வாசிக்கிறதிலும் போதிக்கிற ஊழியத்திலும் இருக்க வேண்டும். சிஸ்டமேட்டிக்கா விசுவாசிகளுக்கு போதிக்கிற ஊழியம் ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களை போன்ற ஆட்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் தடை வராமல் காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால யூடியூப்ல தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். எல்லாரையும் விட அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை என்று 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லுகிறதை போல தான் நான் சொல்ல வேண்டும். தேவ கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பல டாபிக்ஸில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தினமும் பேச தேவன் கிருபை கொடுக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஐ தேங்க் த லார்ட் ஃபார் கிவிங் மீ த கிரேஸ் டு கண்டினியூ டு டீச் டெய்லி for more than a year. உபதேசம். அடுத்து என்னது? கடிந்து கொள்ளுதல். பார்த்தீங்களா? 2 தீமோத்தேயு 3:17 வேத வாக்கியங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு. கடிந்து கொள்ளுதல் பிடிக்க மாட்டேங்குது. நான் போயிடுவேன். ஆனால் நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா இன்னொரு சபையில் வந்து அதை அணைத்து கொள்ளுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். பாருங்க, யோவான் 6 இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறார். John chapter 6. எல்லாம் சந்தோஷம். அற்புதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப சந்தோஷம். people are very happy. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கூறுகிற வரைக்கும் புரியுது. ஆனால் இப்பொழுது அவருடைய மரணத்தை குறித்தும் அதனாலே உண்டாகிற ரட்சிப்பை குறித்தும் பேசும்பொழுது புரியலை. அது எழுத்தின்படியே தான் புரியுது, வெளிப்பாடாக வரல. கப்பர்நகூமிலே ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். 60 அவருடைய சீஷர்கள் அநேகர், சீஷர்கள் கூட இருந்தவர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, கடினமான உபதேசம் என்று சொல்லிவிட்டார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கடின உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொன்ன மும்பாயில் ஒரு திருச்சபை தேவனுடைய வார்த்தையை கடினமாக பேசினால் போய்விடுகிறார்கள். பாஸ்டர், நீங்கள் யூடியூப்ல பேசுகிற செய்தியை நாங்கள் கேட்கிறோம், இது வித்தியாசமாக இருக்கிறது, 8:1 2 என்று பேசுகிறது, வசனத்தின்படி பேசுகிறது, எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு பிடிக்கிறது? எத்தனை பேருக்கு பிடிக்குது? அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யோவான் 6:66 அப்பொழுது இயேசு 12 நோக்கி கூட இருந்த இன்னர் சர்க்கிள் 12 அழைத்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? டு யூ வாண்ட் டு ஆல்சோ கோ? அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. ஆமேன். ஸோ க்ரௌடை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரசங்கம் பண்ணவில்லை. இன்றைக்கு மாடர்ன் டே டேர்மில் எடுத்தால் யூடியூப்பில் நிறைய வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக செய்திகளை பேசுகிறது அல்ல. சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற ஆட்கள் வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் சரிப்படுத்துவதற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. The word of God is for teaching, also for rebuke, also for correction, and also for teaching righteousness. இன்றைக்கு வேத வசனத்தை வைத்து இந்த 4 காரியங்களை மக்கள் செய்கிறார்களா? பிரசங்கிமார்கள் செய்கிறார்களா என்பதுதான் கேள்வி. நீங்கள் தான் அப்படிப்பட்ட பிரசங்கிமார்களிடத்திலே போகிறீர்களா என்பது கேள்வி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given so that we are perfected. We grow. பார்த்தீங்களா 16ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் தேறினவனாக நீங்கள் கிறிஸ்துவின் சுபாவத்திலே வளர நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக. ரெண்டு காரியம். ஒன்று, நீங்கள் குணத்தில் தேவனைப் போல மாற தேறினவர்களாக. இன்னொன்று, நீங்கள் எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதியுள்ளவர்களாக. The word of God helps you to become the person that God wants you to be, and the word of God helps you to do the thing that God wants you to do. It equips you. வேத வாக்கியம் உங்களை எந்த நபராக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த நபராக மாறுவதற்கு உதவுவதோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் அந்த தேவனுடைய வசனம் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். அதோடு கூட எப்படியெல்லாம் அது செய்யப்பட வேண்டும், உபதேசத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், கடிந்து கொள்ளுதலுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், சீர்திருத்தலுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், நீதியை படிப்பிக்குதலுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போ ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Colossians 1:28. இது பவுலனுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எதற்காக? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்தும்படி. டு பிரசன்ட் எவ்ரி மேன் பர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். வி வான், எச்சரிப்பு கொடுத்து புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பேதுரு என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? லெட் அஸ் see what Peter says. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். கடைசி காலத்திலே காதுகளுக்கு இனிமையாயிருக்கிற பிரசங்கங்களை தேடுகிற கூட்டம் பெருகும் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஆனால் ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பேசுப்பான்னு ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின வார்த்தை ஆரோக்கியமான உபதேசம். I am personally committed to preaching that which is accurate in the word. மக்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன், இதுக்கு பதிலாக நீங்கள் இறங்கி வந்து பலார் பலார்னு 4 கன்னத்தில் அரைஞ்சிருக்கலாம், அப்படி இருந்துச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், உங்களுக்கு உணர்வு வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் உங்களுக்கு கிரியை செய்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனம் பேசும்பொழுது உள்ளம் குத்தப்படணும், இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். உள்ளம் குத்தப்படணும், இருதயம் திறக்கப்படணும், கண்ணு திறக்கப்படணும், மனது திறக்கப்படணும். அதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆமேன். என்னவோ தெரியலை, இந்த வாழும் வசனம் ப்ரோக்ராமில் லாஸ்ட்டு 3 டேஸாக இன்றைக்கும் சேர்த்து வார்த்தைகள் சற்று கடினமாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நேயர்களே, நீங்கள் இந்த செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்று மாத்திரம் எனக்கு தெரிகிறது. மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்ற தொடர்தான் இது. ஆனால் கடந்த 3 நாட்களாக இன்றும் சேர்த்து செய்தி சற்று வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அதுதான் முக்கியம். ஆமென். ஜெபமணி முடிக்கலாமா? நாளை தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. ஃபாதர், வி தேங்க்யூ. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வி லவ் யூ ஜீசஸ். வி தேங்க்யூ லார்ட். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். வி லவ் யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இந்த வாழும் வசனம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேயர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தரலும். கடைசி காலத்திலே எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருப்பார்கள் என்ற வார்த்தையை கேட்டு சரியாக தங்களை விட்டு கொடுத்து வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை தினத்திலே உங்களை சந்திக்கிறேன்.